श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशरी अस्तु गुरुपरम्पराये नमः. இப்போ போன ஸ்லோகத்திலாம் சூக்ம தேகம் என்ன, அதுலையும் சாங்கியம் சொல்லக்கூடிய சூக்ம தேகம் சித்தாந்தம் அதில் எல்லாத்தையும் கண்டனம் பண்ணிட்டார். இப்போ அத்வைதிகளே ஜீவன் முக்திவாதத்தை இது பண்ற திரும்ப முதல்ல சொன்னது, முதல் ஸ்லோகத்தில் அது மாதிரி ஒரு கேள்வி வந்தது, அதற்கு பதில் பதிச்சார். இப்போ அதை காட்டிலும் வேற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறான். அவன் என்ன கேட்கிறான்னாக்க, ஜீவன் முக்திவாதம் நீ சொல்ற, எல்லாரும் ஒத்துக்கிறோம் ஜீவன் முக்திவாதம்ன்றது நமக்கு கூட உண்டு, அது எப்படின்னாக்க உபச்சாரமாக தான் நாம் ஒத்துன்னு இருக்கோம். நம்ம சித்தாந்தத்தில் உபச்சாரமாக தான் ஜீவன் முக்திவாதம், அதாவது உண்மையான இது கிடையாது, முக்கிய அர்த்தம் கிடையாது அப்படின்னு நாம் சொல்றோம். ஆனா எல்லா சித்தாந்தத்திலையும் ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்னாக்க, ஞானத்தினால மோக்ஷம், ஞானத்தினால மோக்ஷம் கிடைக்கிறது அப்படிங்கிறத எல்லா சித்தாந்தங்களும் ஒத்துண்டிருக்க. ஞானத்தினால மோட்சம் கிடைக்கிறதுன்னு ஒத்துண்டிங்களோ, அது எப்படிப்பட்ட ஞானம், அது உபாசனமா இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் சரி ஞானத்தினால மோட்சம் அப்படிங்கிறத எல்லா சித்தாந்திகளும் ஒத்துண்டிருக்கிறார். அப்ப இவ கேட்கிறார், தத்துவஞானம் வந்ததுன்னா மோட்சம் அவர் தோல்வியோ, அதுவே போதுமே, இந்த உடம்புலேருந்து கிளம்பி ஒரு தேச விசேஷத்தை அடைஞ்சி அந்த தேச விசேஷத்துல போனாதான் மோட்சம் அப்படின்னு நீங்க எது கற்பிக்கிறீங்கோ, இல்ல இல்ல இந்த மாதிரி வாக்கியம் இருக்கு, வாக்கியம் இருந்துட்டு போட்டோம், வாக்கியம் இல்லைன்னு நாங்க சொல்ல, வாக்கியம் இருக்கு உண்மைதான், அந்த வாக்கியம் கூட பிரம்ம வித்விஷயம் இல்லை, அந்த வாக்கியம் அப்ரம்ம வித்விஷயமாவே இருக்கட்டுமே, அது அப்ரம்ம வித்விஷயத்தை போய் பிரம்ம வித்விஷயமாக எதுக்கு நீங்க சொல்றீங்களோ, அது தேவையில்லை, அப்ரம்ம வித் வாக்கியம் அது. அதாவது ஒருத்த மோஷத்தை ஒரு இடத்து இந்த உடம்புலேருந்து உடம்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் இவன் கிளம்புறான் அப்படின்னு சொன்னாக்க அது அப்ரம்ம வித்துக்கு தான் அந்த வாக்கியம், பிரம்ம வித்துக்கு அது கிடையாது. அதனால அப்படிதான் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதனால இந்த மோக்ஷன்றது எழுதே அது ஒரு தேச விசேஷத்தை அடைஞ்சுதான் மோட்சம் வரும் அப்படிங்கிற சித்தாந்தத்தையே நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அது இல்லை, அந்த மாதிரி எங்கேயும் சொல்லப்படலை. ஏன்னா ஞானத்தினால்தான் மோட்சம் வரும், பிரம்மவேத பிரம்மையோ பகதி அப்படின்னா வாக்கியம் இருக்கு. ஒரு பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே மாறிடுறான் அப்படின்னு இருக்கே ஸ்பஷ்டமா, அது இருக்கச்சே அதை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு தேசத்தை எடுத்து அடைஞ்சுதான் மோட்சம் அப்படின்னு சொல்றதீங்க, அந்த மாதிரி வேண்டாம். இது வந்து உத்கிராந்தி இல்லாமலே, இந்த உடம்பிலிருந்து உத்கிராந்தி இல்லாமலே இவன் மோட்சத்தை அடைவான், அதுவும் இங்கேயே அடைஞ்சிடுவான் அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறார் ஜீவன் முக்திவாதத்தை வச்சுட்டு. அதுல நாம சொல்றதையும் சிலதை ஒத்துக்கிறாவ, என்னன்னாக்கா ஞானாத்து மோக்ஷன்றது எல்லாருமே ஒத்துண்டது தானே, எல்லாரும் ஞானாத்து மோக்ஷன்றதை ஒத்துன்றிருக்கா, நாங்களா தான் சொல்றோம் ஞானத்தினால மோட்சம் வந்துருத்து. அந்த ஞானத்தினால மோட்சம் வருதுன்னா அந்த ஞானம் என்னது, தத்துவ ஞானம். அந்த தத்துவ ஞானத்தினால மோட்சம் வருதுன்றத நாங்க சொல்றோம், நீங்க தத்துவ ஞானம்ன்றது வச்சுண்டு உபாசனம் ஒண்ணு சொல்றீங்க, அந்த உபாசனமே வேண்டாம் எங்களுக்கு, உபாசனம் இல்லாமலே ஒரு தத்துவ ஞானம் வருது, அந்த தத்துவ ஞானத்தினாலேயே மோட்சம் வந்துருதுன்னு சொல்லிட்டு அது முன்று போயிட்டு அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு கற்பிக்கணும், இது கற்பிக்கவே வேண்டாமே
கல்பனா வந்து ரொம்ப என்னைக்கும் தோஷம். உபநிடதெல்லாம் சொல்றது அப்படின்னாக்கா அதெல்லாம் சகுண பிரம்மவாதத்தை தான் சொல்லும், நிர்குண பிரம்மவாதத்தை அது சொல்லலை. உபாசனங்கள்லாம் அந்த சகுண பிரம்ம உபாசனங்களுக்கு அதை சொல்றதுக்கோசரம் அது வந்தது. அதை நீங்க வந்து விபரீதமா சொல்லிட்டு அதனாலதான் மோட்சம் அப்படின்லாம் சொல்றீங்க நீங்கோ, அந்த மாதிரி சித்தாந்தனையும் நாங்க சொல்லல. நாங்க சொல்லாத விஷயத்தை எதுக்கு சொல்றீங்க? உபநிடதத்தினுடைய தத்துவம் கூட அதுதான் அப்படின்னுட்டு அவ ஆக்ஷேபம் பண்ற. இது ஜீவன் முக்திவாதிகளுடைய ஆக்ஷேபங்கள். அதற்கு சமாதானம் சொல்லணும். நீ இந்த மாதிரி சொல்றதே தப்பு, அது இந்த மாதிரி நீ சொல்றதே ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னாக்கா ஜீவன் முக்திவாதம்ன்றது நீயே பதில் சொல்லுதுக்கு, அவாலேயே நாம மடக்கிறோம். என்ன மடக்கிறோம்னாக்க ஒரு ஜீவன் முக்திவாதம்னு நீ என்ன அர்த்தம் சொல்ற? ஒருத்தன் ஜீவிச்சுன்னு இருக்க சேவே முக்தி அடையணும்னு சொல்றியா நீ? அப்படின்னா அது பரஸ்பர விருத்தமா அவனுக்கு வரலையா? ஜீவன் முக்திவாதம் ஒருத்தன் சொன்னான், ஜீவன் முக்திவாதம் ஒருத்தன் சொன்னான்னாக்க அது பரஸ்பர விருத்தமா இருக்கே. இந்த சம்சாரத்துல ஜீவனமும் இருக்கு, அதே மாதிரி மோட்சமா இருக்குன்னு சொல்ற. இப்போ ஜீவனம் மோட்சம் ரெண்டுமே இருக்குன்னுட்டு மூர்க்கன் தான் சொல்லுவான். அது அதுக்கு ஒரு உதாரணம் பரியாசம் பண்ற சுவாமி. இதை வந்து பாஷ்யகாரர் அங்கங்க எடுத்திருக்கார், இந்த மாதிரி பாஷ்யகாரர் சாதிச்சிருக்கார். பாஷ்யகாரர் சாதிச்ச விஷயத்த தேசியன் இங்க உதாகரிக்கிறார். ஏதாவது ஒரு இடத்துலயாவது உன்னுடைய தத்துவம் சரியா வந்தப்பார். நீ சொல்றது எப்படி இருக்குன்னாக்க ஜீவனத்தையும் ஒத்துப்பேன் முக்தியையும் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்ற, ரெண்டும் விருத்தம் இல்லையா? ஜீவனமும் மோட்சமும் ரெண்டும் பரஸ்பர விருத்தமாச்சே. ஏன் அப்படின்னா ஒரு சம்சாரியா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும்? ஒருத்தனுக்கு மோட்சம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு எப்படி சம்சாரம் கிடைக்கும்? மோட்சம் இருந்துட்டுன்னா சம்சாரம் வராது, சம்சாரம் இருந்துட்டுன்னா மோட்சம் வராது. இங்க நீயோ என்ன சொல்றேன்னாக்கா ரெண்டுத்தையும் ஒத்துக்கிறேன்ற. இது எப்படி இருக்கு தெரியுமா? எங்க அம்மா மலடி அப்படின்னு நீ சொல்ற. எங்க அம்மா மலடி அப்படின்னு சொன்னாக்கா அது எவ்வளவு விருத்தமானது, என்ன விருத்தமானது? ஏன்னா என்ன கொண்டா அப்படின்னா ஒரு பிள்ளை இருக்கான் அப்படி இருக்கிறது. நான் வந்து எங்க அம்மா வந்து மலடி அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், அது என்ன பரஸ்பர விருத்தமா இருக்கு? அந்த மாதிரி எப்படி நீ சொல்லலாம்? இது உன் வசனத்துக்கே விரோதமா இருக்கு. முக்தின்னு சொல்லிட்டாக்க சம்சார பந்தம் வரக்கூடாது, சம்சாரின்னு சொல்லிட்டாக்க மோட்சம் வராது. நம்ம யோகிகள்லாம் இருந்தா யாரும் அவன் வந்து ஏதா புஷ்கரப்படாத போடாது ஆபோன சிஷ்யந்தே ஏன் மாதிரி அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. தாமர புஷ்பத்துல படாத மரத்துலாம் ஜலமே படாது. அந்த மாதிரி இந்த பிரம்மவித் இருக்கானே அவனுடைய பாபங்கள்லாம் உனக்கு தொடவே தொடாது, ஏன்னா உபாசனத்தினுடைய மகிமை அப்படின்னு சொன்னா கூட அந்த பிரம்ம வைத்திருக்கான் பாருங்கோ, அவன் நிச்சய எப்படி ஆகாரம் சாப்பிட்டுதான் இருப்பான், பெருமாளையே அனுபவிப்பான். யோகிதான் எல்லாம் இருந்தா கூட அவனுக்கு ஆகாரம் முக்கியம், அவனுடைய கர்த்தவியங்கள் அவன் பண்ணிட்டு தான் இருப்பான். ஏன்னா தேக யாத்திரை போகணும் இருக்கிற பரியந்தம். நாம சர்வானாம தீவனத்துல உஷஸ்தி ரிஷி, உஷஸ்தி ரிஷி என்ன பண்ணார் அதெல்லாம் நாம பார்த்திருக்கமே. அவருக்கு வந்து பிராண சம்சயம் வந்துடுச்சு, அவர் பிரம்ம வித்யானிஷ்டர். அவர் அப்படிப்பட்டவர் கூட பிராண சம்சயம் வந்துருச்சு. அவருக்கு பிராண சம்சயம் வந்துட்டா என்ன அர்த்தம்? தனக்கு துக்கம் தெரியறது, துக்கம் தெரிஞ்சுட்டா இன்னும் நமக்கு உபாசனம் பூர்த்தி ஆகல, நாம போயிட்டு வந்தாக்கா மோஷன் நமக்கு கிடைக்காது, திருப்பி ஒரு ஜென்மா எடுக்கணும். அது எப்படி இருக்குமோ அது தெரியும். அதனால அவர் என்ன சொன்ன, ஒரு யானை பாகன் கிட்ட அவன் கொள்ளு வச்சுன்னு சாப்பிட்டுருக்கான், அதை வாங்கி சாப்பிடுற, மீதி இருக்கிறத அப்படியே ஆண்டியாட்ட கொடுத்துடுற,
அடுத்த நாள் வந்து திருப்பி அது மாதிரி பிராணசம்சயம் சொல்றது, அப்ப திருப்பி வாங்கி சாப்பிடுறாரு. அங்க வந்து மூணு தோஷம் காமிக்கிறார் பாஷ்யக்காரர், அதான் பார்த்துருக்கோம். அந்த யானைப்பாகனுடைய சாப்பிட்ட மீதி, இவர சாப்பிட்ட மீதி, அதுக்கப்புறம் நேத்தி பழையது அது பரிவுஷிதம், நேத்தி வச்சிருந்த மீதி அது, அதையும் அவர் சாப்பிட்டார். ஏன் அப்படின்னாக்கா அந்த தேகத்தினுடைய யாத்திரம், தேக யாத்திரை சுத்திக்கணுமே, அதுக்கோசரம் அவர் அப்படி பண்ணின. இதெல்லாம் வந்து அந்த பிரம்ம வித்தியில நம்ம பார்த்துருக்கோம். நம்ம மூணாம் அத்தியாயம் நாலாம் பாகத்துல சர்வானானம் வச்சிருக்கிறோம், அதுல சைக்கிரர் சுவாமி சூத்திரகாரர் வந்து ஆரம்பிச்சு சுவாமி தேசியின் எல்லா ஆச்சாரியான அதை விவரணம் பண்ணிருக்கார். அதனால அந்த மாதிரியாக இருக்கிறது அது. ஆகவே ஒரு பிரம்ம வித்யா நிஷ்டனுக்கு இந்த சம்சாரமா இருக்கிறதுன்றது சம்சாரம் தான், அது தேக துக்கங்களை அனுபவிச்சுட்டு தான் இருப்பான். ஏன்னா சுகதுக்காதிகள்லாம் அனுபவிச்சுன்னு தான் இருக்கணும் நாம, அது தேக தர்மம். அது தேக தர்மம், இது பிராகிருதம். பிரகிருதி லோகத்துல நாம் இருந்துருக்கோம், பிரகிருதி லோகத்தில் இருக்கிற பிராகிருத தர்மங்களை நாம் அனுபவிச்சுருந்தா இருக்கணும், பிராகிருத தர்மங்களை நாம் அனுபவிச்சுருந்தா இருக்கோம். அந்த பிரகிருதி சம்பந்தமா போயிட்டதுனால அதை அனுபவிச்சுட்டு தானே இருக்கணும், அதை போய் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற பரியந்தம் மோக்ஷன்றது நமக்கு சித்திக்காது. அதனாலதான் ஜீவனம் அப்படின்னு சொன்னாலே சம்சாரம் தான் அர்த்தம். அந்த ஜீவனம் இருக்கிற சமயத்துல முக்திங்கிறது கிடைக்காது. இப்ப நித்து சூரியன் அங்க இருக்க, நித்து சூரியன் அங்க இருக்க, இப்ப நம்ம இழந்துள்ளனர், அவர் நித்திய முக்தர் நித்தியசூரி, அப்படிப்பட்டவர் இழந்துள்ளனர். அவர் அவருக்கு எந்த ஒரு விகாரமும் படலை, அவ்வளவு ஆனந்தமா இழந்துள்ளார் அவர். காரணம், அவர் வந்து நித்தியமுக்தராக இருக்கிறதுனால அவருக்கு தோஷமே எதுவும் படலை, விகாரமே கிடையாது. ஏன்னா அவன் நித்திய சூரியோட அவதாரம், அது அவதாரமா போயிட்டுவே அவளுக்கு அந்த தோஷங்கள்லாம் வரல. ஆனால் நாமெல்லாம் அப்படி இல்லையே, பிரகிருதி சம்பந்தம். பாஷிகார சேஷ்டு ஓடுகிறேன் போனேன், கோவிந்தன் திவ்யமா இழந்துள்ளிருந்தார் உபயநாச்சுமாரோட, அந்த மாதிரி பாஷிகார இழந்துள்ளிருந்தார், நன்னா சேவிச்சேன், புறப்பாடு ஆச்சதையும் கை கூப்பிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 7:30 to 8:00 தான் இழந்து விடுவேன். ஆனா ஓடி வரைச்சேன், வண்டியில வரேன், வண்டியில வந்தா கால் வடிக்கிறது, துக்கத்தை தான், அந்த சேவிக்கிறதுனா நிம்மதியா தான் இருந்தது, ஆத்துக்கு வந்தாக்கா கஷ்டமா தான் இருக்கு. இதெல்லாம் சகஜம் தானே, ஏன்னா பிரகிருதி, பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற பிறந்தே இதெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கிச்சு ஜீவன் முக்தின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு எப்படி கல்பிக்க முடியும்? இது விருத்தமான விஷயம். ஜீவனமும் மோக்ஷமும் ஒன்று சேராது, ஏதாவது ஒண்ணுத்துக்கு முக்கிய அர்த்தம் சொல்லணும், கவுன அர்த்தம் இன்னொன்னுக்கு சொல்லணும். கவுன அர்த்தம் ஜீவனத்துக்கு சொல்றேன், முக்திக்கு தான் முக்கிய அர்த்தம் சொல்றேன்னு அவா சொல்லுவார், அது சொல்றதும் தப்பு. ஏன் அப்படின்னா முக்கியார்த்தம்னா என்ன அர்த்தம்? இவனுக்கு இந்த ஜீவன் முக்தன் இருக்கானே, அவனுக்கு எந்த கஷ்டமும் தெரியக்கூடாது, நிம்மதியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, நீங்க பிரம்மசத்தியம் ஜெகன் மித்யான்னு சொல்லி வச்சிருக்கீங்க, எல்லாம் பொய்யாதான் தெரியணும். இப்ப ஞானம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? கயத்தை பார்த்துட்டு பாம்பு அப்படின்னு ஞானம் வந்தது, கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வரைச்சு, நாயம் சத்மகா ரஜுரேஷா, இது பாம்பு அல்ல, இது வந்து கயிறு தான் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஞானம் இருக்கு? கயிறு தான் ஞானம் இருக்கு. அந்த பொய் பொய்யான பாம்பு ஞானம் போயிடுத்தோ. அந்த மாதிரி இந்த ஜீவன் முக்தியில ஒருத்தனுக்கு முக்தி வந்துருச்சுனாக்க எதிர பார்க்கிறவாள்னா பொய்யா தான் தோணணும், பொய்யா தோணலையே வாழ்க்கை. பார்க்கிறவாள்னா எது குசல பிரச்சனை விசாரிக்கிறேன், உங்க அப்பா சுவைக்குவான், அம்மா சுவைக்குவான், சாப்பிட்டியா, சாப்பிட்றியா? தத்துவஞானம் தான் வந்திருக்கு உனக்கு. தத்துவஞானம் வந்து ஜீவன் முக்தியான ஜீவன் முக்தனா இருந்தேன்னாக்கா அந்த மாதிரி உனக்கு இந்த விவகாரங்கள்லாம் எப்படி வர்றது? உன்னுடைய விவகாரத்தையும் சொல்லிட்டு இருக்க, எனக்கு கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, அது பண்றது, இது பண்றது, எத்தனையோ சொல்றோம். இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுது? ஏன் பசி தெரிகிறது?
இன்னொன்னு இப்ப அதையும் சுவாமி கேட்கிறார், இவன் தத்துவத்து ஞானம் வந்துருச்சு முக்தனா போயிட்டான், தத்துவத்தான் இருக்கான், அப்படி இருக்கிறவனுக்கு துக்கமே வரக்கூடாது இவனுக்கு. ஆனால் துக்கம் வரதே பார்த்துட்டு இருக்கவே லோகத்துல ஒரு அத்வீதியாவது நாங்க ஆனந்தமா இருக்கோம்னு சொல்றாள் பெரிய பண்டிதர் இருக்க. அவர் வந்து எங்கிட்ட சொல்லுவார், என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆட சொல்லுவாங்க, அவர்தான் பிரஜ்ஞானியாச்சே. அப்ப அவர் என்ன சொல்லணும், அவர் எல்லாம் போய் கல்யாணம் மாதிரி காத்தியாது அப்படின்னு சொல்றதானே. ஆனா அது சொல்லலை, ஞானம் வந்தாலும் என்ன சொல்ற, கஷ்டப்படுற பிள்ளை கல்யாணம் ஆளு, பணம் இருக்கு, வீடு இருக்கு, அது இருக்கு, எல்லாம் சொல்லிக்கிறார். ஆனால் இந்த மாதிரி சொல்றாளேவா, ஏன்னா துக்கம்லாம் தெரியறது தெரியவே கூடாது. அதனால துக்கம் தெரிகிறதுனாலேயே முக்தி சப்தத்துக்கு முக்கிய அர்த்தம் சொல்ல முடியாது. அப்ப ஜீவ அப்படின்னு ஜீவன் இருக்கு பாருங்கோ, அதுக்குதான் முக்கிய அர்த்தம் சொல்லணும். ஜீவனத்துக்கு முக்கிய அர்த்தம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்ப என்ன ஆகும், சம்சாரம் தான் நடக்கும். அதனால இந்த உடம்போட நாம இருக்கிற பர்யந்தம் முக்தனாக ஆகவே முடியாது. தலைவம் வித்வான் அமிர்தய பவதி பிரம்மவேத பிரம்மபதி அத்திர பிரம்ம சமஸ்கிருத இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் என்ன அர்த்தம், முக்தி துல்லியம், மோட்சத்துக்கு துல்லியமா இது இருக்குது. சுவாமி சொன்ன வரதராஜ செஞ்சாஸ்திர நிரந்தரம் நிவிததஸ்பதீயம் அஸ்பஷ்ட சிந்தாபதம் ஆபிரூபியம் சத்தியம்சதே வாரணசீலநாத வைகுண்டவாசியத்தை நமய விடாஷா. அவருக்கு தேவபெருமாள் சன்னதியில் இருந்துட்டாக்க செவி குண்டமா இதுவே அழுத்த அவருக்கு. அதனால வேணான்னு வேணான்னு சொன்ன அப்போ சேதி தம்பதிதையா தீட்சாம் உதீக்ஷாமகன் சொல்லணும் அப்போ அப்படின்னு என்ன அர்த்தம். அதாவது தேவபெருமாள் சன்னதியில உள்ள இருந்துட்டோம்னாக்கா பரமபதம், அவ்வளவுதான், ஏற்கனவே சொல்லிருக்கோம், அதெல்லாம் பரமபதம் மாதிரி இருக்கு. ஏன்னா பெருமாளோடு இருக்கிற இடங்கள்லாம் நித்திய உபூதி, நித்திய உபூதி அப்படிதான் அங்கே நமக்கு ஆனந்தம் இருக்கு. அந்த ஆனந்தம் எப்படி, சண்டையெல்லாம் பார்க்காம இருக்கணும், ஒருத்தர் குத்தர அடிச்சுக்கிறதெல்லாம் பார்க்குறோம், இத்தனையோ இருக்கு, அதெல்லாம் பார்த்துச்சே மனசு சங்கடப்படுறது. பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி போய் ஒருத்தர் குத்தர அடிச்சுட்டா அதெல்லாம் சொன்னாக்கா எந்த பக்கம் நீ பேசுறேன்னு கேட்டுருவா, நான் யார் பக்கமும் பேசல, ஸ்ரீவிஷ்ணுவால் பக்கம் பேசுறேன், அவ்வளவுதான், யாரும் சண்டைப்பட வேண்டாம், எல்லாருக்கும் பரஸ்பரம் விட்டு கொடுத்து திருமண செய்தா எவ்வளவு நல்லா இருக்கும். குழாங்குள் பேரகன் குளம்பீய முனிந்தவனை குழாங்கள் தென்குருகூர் சிரகோபன் தெரிந்துரைத்த குழாங்குள் ஆயிரத்துள் இவைபத்தும் உடன் பாடி குழாங்களால் அடியீருடன் கூடி நின்று ஆடுமினே. நம்ம சாய்க்கிறார் கூடி நின்று ஆடு, குழாங்களாய் கூடி நின்று எல்லாம் சேர்ந்து சமுதாயமா சேருங்கோ. அத்தனை ஸ்ரீவைஷ்ணவானம் சேர்ந்து ஒரு பாசுரம் சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும், வேத சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு அந்த தகராறுலாம் நம்ம பார்க்க வேண்டாம், நமக்கு வேண்டியது பெருமாள் சேவிக்கணும். அடியேன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன், கோயிலுக்கு போவேன் சேவிப்பேன், போயிட்டு வேத கோஷ்டிக்குதான் ஆரம்பிச்சே இருப்பேன், அதுக்கப்புறம் நேரம் ஆத்து கிளம்பி வந்துருவேன் போறோம். நமக்கு வேண்டியது பெருமாள் சேவிக்கணும், அந்த சேவிக்கிற சமயத்துல எவ்வளவு நிம்மதி இருக்கு, அதுதான் வைகுண்ட வாசியமே நினைவிலாஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேச விசேஷம் போனாதான் நமக்கு மோட்சம். அதனால இந்த வைகுண்ட வாசம் முக்தானி பூத்தி மிக ஆசிரியர் நியமிக்கா இது தயாசகத்தான், இவைகள்லாம் நமக்கு பெருமாள் மோட்சத்துல எப்படி நாம் அனுபவிப்போமோ அந்த மாதிரி இங்க அனுகிரகிக்கணும் அப்படிங்கிற பரியந்தம் தான் அந்த இடத்துல அபிப்பிராயம் முக்தி அப்படின்னாக்கார். ஜீவன் முக்தின்னா அதான் அர்த்தம், அங்க இருக்கிற மாதிரி இங்க நம்ம அனுபவிக்கணும். அந்த சிந்தனை தான் நம்ம சுவாமி ஆச்சாரியாட்டம் நம்ம சேவிச்சிருக்கோம். ஒரு முக்குரேஷிங்கரோ பிரபாகட்ட சுவாமியோ திருக்குழந்தையானவனோ சிவட்டாண்டவனோ நம்ம சுவாமியோ எல்லாருமே எப்படி இருந்தா அப்படின்னாக்க இங்க இருக்கச்சேவே ஆனந்தமா பிரம்மானந்தத்தை அனுபவிச்சார், அவன் உடம்புடைய கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சார், அதன் பிறகு அவருடைய காலம் முடிஞ்சது, அவ தேகாவசானம் சொன்னா அந்த தேகாவசானம் ஆச்சு, அந்த தேகம் முடிஞ்ச உடனே ஆனந்தமா கிளம்பி போயிட்டு நமக்கோசரம் காத்துட்டு இருக்கா. எப்ப நம்ம சிஷ்யெல்லாம் வருவா, அவெல்லாம் நிம்மதியா இருந்துட்டு அங்க போகத்தை அனுபவிச்சுட்டு அப்புறம் இங்க வரட்டும் அப்படின்னு காத்துட்டு இருக்கா அவெல்லாம். பரவாயில்ல சுவாமி புறம்பிச்ச அதுக்கு முன்னாடி ஏஎன்சி அனந்த நரசிம்மாச்சார சுவாமின்னுட்டு இத்திர விஷயத்துல இருந்த
அந்த சுவாமி பரம பற்றி நான் 25 போயிருக்கேன் அடியா. இன்னைக்கு 25 அந்த சுவாமிக்கு கோட்டிக்கு போயிருக்கோம். அன்னைக்கு பரமாவோட சுவாமி பரம விஷ்ணர். பரமாவோட சுவாமிக்கு அனந்தன சுவாமிச்சாரத்தை அவ்வளவு பிடிக்கும், அவருக்கு இவரை ரொம்ப பிடிக்கும், பரஸ்பரம் அப்படி இது. அந்த பௌண்டரியவர் ஆசிரமத்தில் சதஸ்லாம் நடந்தது என்ன, இந்த சுவாமி தான் முன்னாடி இருந்து அனுப்புவேன், ஏஎன்சி சுவாமி தான். அப்போ அங்கே இருந்தவாள்லாம் சொன்னான், ஏஎன்சி சுவாமி எழுந்தொருள் விட்டு எங்க இன்னைக்கு 25 அவருக்கு, இப்போ பரமாகர சுவாமி எழுந்தொருள்றார், அங்கே பூர்ண கும்பத்தோடு அவர் காத்துட்டுருக்கார். ஏன்னா ரெண்டு பேருக்கும் அத்தியந்த சௌஹார்தம் இருந்தது, அதனால் அவர் காத்துட்டுருக்கார் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி தான் நமக்கெல்லாம் அப்படி ஒரு இது. அதனால ஜீவன் முக்தின்னு சொன்னாக்கா முக்தி சப்தத்துக்கு முக்கிய அர்த்தத்துவம் கிடையாது, ஜீவசப்தத்துக்கு தான் முக்கிய அர்த்தம். அதனால நமக்கு இந்த உடம்பு சம்பந்தமான துக்கங்கள்லாம் வருது. இவனோ தத்துவ வைத்து, இவனோ முக்தன் நீ சொல்லிட்டு ஜீவன் முக்தன்னு, அப்படியான அவன் துக்கமே அனுபவிக்க கூடாதீங்க, சுக துக்கங்கள்லாம் அனுபவிக்கிறானே அப்படின்னு நாங்க கேட்கிறோம். அவன் அதுக்கு பதில் சொன்னான், அன்னைக்கே சொன்னான், அதெல்லாம் தக்தப்பட நியாயம். அத மாதிரி சக்கரத்தை ஒருத்தன் சுத்தி விட்டான், சுத்தின்றே இருந்தான் கையை எடுத்துட்டான், அப்புறம் கூட சுத்தின்னு இருக்கே. அத மாதிரி இந்த ஜீவன் முக்தியானது இப்படி இருக்கு, ஜீவன் முக்தனா இருந்தா கூட அந்த துக்கம் எல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்கு அப்படின்னு சொன்னான். அதுக்கு கீதா பாஷ்யத்துல எம்பெருமானார் ஒரு கேள்வி கேட்கிறார், அப்ப என்ன பண்றான், அவனுக்கு தீர்த்த தாகம் வந்துருச்சு. தீர்த்த தாகம் வரைச்ச இங்கயா ஜனம் இருக்குமான்னு பார்த்தான், வெயில் காலம், கொஞ்சம் தூரத்துல பார்த்தாக்கா ஜனம் இருக்கு, அது காணல் நீர் அவனுக்கு தெரியல, கிட்ட போனாக்கா அது காணல் நீர் தெரிஞ்சுடுச்சு. திருப்பி சரி காணல் நீர் கிளம்பிட்டான், திருப்பி அவன் தாகம் படுத்துறது எங்கயா தீரும், திருப்பி தூரத்தை காணல் நீர் தெரிகிறது. இவனுக்கு ஞானம் வந்துருத்தோ இல்லையோ, அது காணல் நீர் அப்படின்னு ஞானம் வந்துருத்து, திருப்பியும் காணல் நீர் வந்துருத்து. வந்துருத்துன்னா திருப்பி போய் அந்த காணல் நீருக்கு போவானாம, போக மாட்டான். அதான் காணல் நீர் அவனுக்கு தெரியுமோ இல்லையோ, அங்க ஜலம் இல்லை, அந்த காணல் நீரானது உபயோகப்படாது நமக்கு, அதனால சாப்பிட முடியாது அப்படின்னு தான் அவனுக்கு தோணணும். ஆனால் இவன் இந்த அதே மாதிரிதான் இங்கேயும், இவனுக்கு பிரம்மசத்தியம் ஜெகன் மித்தியான் ஞானம் வந்ததோ இல்லையோ, அந்த தத்துவத்தை ஆயிட்டான், ஜீவன் முக்தன் ஆயிட்டான், அப்படி ஆயிட்டான்னா அவன் என்ன பண்ணணும், இதை வந்து எல்லாம் பொய், எனக்கு துக்கம்தான் வந்திருக்கு, இந்த துக்கம் எல்லாம் வியர்த்தம், துக்கமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் அவனுக்கு இருக்கணும். துக்கமே இல்லை, பொய்யானது, அதனால இந்த துக்கமே வேண்டாம் தான் அவனுக்கு தோணணும். ஆனா அது மாதிரி அவனுக்கு தோணலையே, துக்கத்துக்கு அழறான், கஷ்டப்படுறான், ஐயோ துக்கம் வந்துருச்சு எதுக்கும் வந்தேன்னு நம்ம கஷ்டப்படுறான். நேரம் நம்ம என்ன பார்க்கற முடியாத, அதனால ஒரு தத்துவத்தா இருக்கிறவன் துக்கத்தை பார்த்துட்டு இந்த துக்கம்னே தெரியக்கூடாது அவனுக்கு. ஆனால் அவனுக்கோ தெரியறது, தெரியறதுனாலயே அவன் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பொய், இது பொய்ன்னு தானே அவனுக்கு தெரியணும். ஆனா பொய்யும் தெரியலையே அவனுக்கு, துக்கத்தை அப்படி அனுபவிக்கிறான் அவன், லோகத்துல அதை பார்த்துட்டு இருக்கும். அதுக்கு அவ ஒரு மாதிரி பதில் சொல்ல பாக்கற, அவ என்ன சொல்றான், அத்வைதிகள் இல்ல துக்கம் இருக்கு, அந்த துக்கம் கூட பொய்யான துக்கம், பொய்யான துக்கமா போயிடவே அது தோஷமே கிடையாது, துக்கமே பொய் தானே, பொய்யான துக்கமா போயிடவே அது துக்கமே இல்லை இவனுக்கு அப்படின்னுட்டு அவ கேக்குற. பொய்யான துக்கம், அந்த துக்கம் கூட மித்தியாதான், அது உண்மையிலேயே அவனுக்கு துக்கம் இல்லை அப்படின்னுட்டு அவ சொல்ற அத்வைதிகள். அதை பரிகசிக்கிறது சுவாமி தேசிகன், இது ஏதாவது சரியா இருந்தா நீ சொல்ற வார்த்தை, உன் சித்தாந்த பிரகாரம் எங்கையாவது இந்த துக்கன்றத உண்மையா ஒத்துருக்கியா, நீ பிரபஞ்சத்தையே நீ உண்மையா ஒத்துக்கல, பிரபஞ்சத்தையே நீ உண்மையா ஒத்துக்கல, அப்படி இருக்கச்ச
துக்கத்தை வந்து நீ எங்கேயா உண்மையா வச்சிருக்கேன்னா எல்லா துக்கமும் உன்னை பொறுத்த பரியந்தும் பொய் தானே, எல்லாம் உனக்கு பொய் தானே. நீ எங்கேயாவது துக்கத்தை போய் இது உண்மையான துக்கம் பொய்யான துக்கம்னு எங்கேயா நீ பிரிச்சு காமிச்சிருக்கியா? நீ எங்கேயுமே பிரிச்சு காமிக்கலையே, எல்லாமே பொய் பொய் அப்படின்னு தானே நீ சொல்ற. எல்லாத்தையுமே நீ பொய்ன்னு சொல்லிட்டோ, அப்படிப்பட்டவனுக்கு ஜீவன் முக்தி அடைஞ்ச உடனே அவனுக்கு இது பொய்யான துக்கம் வருதுன்னு நீ சொன்ன என்ன அதை ஏத்துக்க முடியுமா? இப்பயாவது நீ உண்மையா துக்கத்தை ஒத்துண்டியானாக்கா அப்போ இதை ஒத்துக்கலாம். நீ சொல்றது நான் சரி அப்படின்னு சொல்ல, நீ எங்கேயுமே ஒத்துக்கலையே. ஜீவன் முக்தி அப்படின்றது கொண்டு இல்லை, எப்பொழுதுமே நீ வந்து துக்கத்தை உண்மையான துக்கமா நீ ஒத்துக்கவே இல்லை. உன் சித்தாந்த பிரகாரம் எல்லாமே பொய் தான் உனக்கு. பிரபஞ்சமும் பொய், துக்கமும் பொய். உன் சித்தாந்த பிரகாரம் எல்லாம் உலகத்திற்கிறது அனைத்துமே உனக்கு பொய் தான், பிரம்ம உண்டிதான் உண்மையானது அப்படின்னு தானே நீ ஒத்துன்றிருக்க. அத மாதிரி நீ ஒத்துன்றிருக்கச்ச நம்ம இது உண்டி உண்மை, இதுவரையும் உண்மையா ஒத்துந்தா மாதிரியும் இனிமேல்தான் பொய்யா ஜீவன் முக்தி வந்த உன்னவனதான் இது பொய்யா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீ சொல்றது சரியா இருக்க. ஏன்னா நீ தான் சொல்லியிருக்க எல்லாமே பொய், பிரம்ம உண்டிதான் உண்மை அப்படின்னு நீ சொல்லியிருக்க. அப்படி சொல்லியிருக்கச்ச இதை உண்டி துக்கம் இந்த ஜீவன் முக்தி வந்த உன்னதான் இந்த துக்கமே பொய்யா இருக்கு அப்படின்னு நீ சொன்ன அதை ஏற்பாடா. ஆனா நீ எப்ப ஒத்துண்ட? அதனால இந்த துக்கத்துக்கு சத்தியத்துவமே கிடையாது, உனக்கு பிரபஞ்சத்துக்கும் சத்தியத்துவம் கிடையாது. ஜீவன் முக்தி வாதத்துல அந்த ஜீவசத்து ஜீவனம் ஜீவசத்தம் இருக்கு பாருங்கோ, அதுக்குதான் முக்கியத்துவம் இருக்கு. முக்தி சத்துவத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது, உபச்சார அர்த்தம் தான். அது நீ அதையும் நீ மீறி ஜீவனமும் இருக்கு முக்தியும் இருக்கு ரெண்டு ஜீவ ஒன்று ஒரே சமயத்துல ஒத்துண்டாக்க அது எப்படி இருக்குன்னாக்க என் தாயார் மலடியா இருக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி இது வரும், அப்படின்னு சொல்ற மாதிரி வரும். இந்த மாதிரி சித்தாந்தங்களை சொல்லக்கூடாது. அதனால ஜீவன் முக்தி வாதம்ன்றதே மிக 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 தவறு. அது வாக்கியங்கள்லாம் இருக்கு, அத்திர பிரம்ம சமஸ்கிருதே இருக்கு, தமிழ் வித்வான் ஏகபதியெல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் கூட முக்தி தசா உண்டிதான். முக்தியில எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாரும் அப்படிதான் அதுதான் அனுச்சுன்னு இருக்கும் லோகத்துல. நான் ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எவ்வளவோ துக்கம் இருக்கு, அதுல சில சமயத்துல சந்தோஷம் நிறைய வந்துடுவது, அப்ப நான் ஆனந்தமா இருக்கேன்னு நாம சொல்லுவோம். வசுதாக நமக்கு ஆனந்தம்ன்றதே வர்றது இல்லை, எல்லாமே துக்க மிஸ்ரம் தான் நமக்கு வர்றதெல்லாம். துக்கத்தோட கூடின ஆனந்தம் தான் நமக்கு இருக்கே தவிர்த்து எங்கேயுமே ஆனந்தம் உண்டி நமக்கு வர்றதுன்றது கிடையவே கிடையாது. இதை லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். லோகதிருஷ்ட பிரகாரே, லோகதிருஷ்ட பிரகாரேன்னு சொல்லணும். ஆபஸ்தம்ப அவர் சொல்லிட்டார், புத்தேசே க்ஷேம பிராபணம், ஞானம் வந்துருத்து, ஞானம் வந்துருத்துனால முக்தி அடைஞ்சிருவான் அப்படின்னு சொன்னாக்க அவனுக்கு இங்க துக்கமே வரக்கூடாதுன்னு அவர் கேட்கிறார். ஆபஸ்தம்பர் இத வந்து எம்பெருமானார் உதாரிக்கிறார், சரதூஷணியில சுவாமி தேவியும் உதாரிச்சிருக்க, அதுக்கெல்லாம் அவ சப்பவிட்டுதான் கட்டியிருக்காளே தவிர்த்து அவளாலே அதுக்கு பதில் சொல்லவே முடியல. ஏன்னா பதில் சொல்ல முடியாது, சுவாமி பார்த்து 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 எல்லாத்துக்கும் அழகா விஷயம் சாதிச்சுட்டு போயிருக்கார் எம்பெருமானார். இன்னைக்கு சுவாமி பாஷகாருடைய தனுஷத்திரத்துல நான் வந்து பாஷகார சந்திக்கு போப்பேன்னு சொல்லிடலாம், ஆனா அடிய எனக்கு அது பிடிக்கல, பாஷகார சேவிக்கணும். சேவிச்சாச்சு, சேவிச்சுட்டு இதோ இங்க வந்தாச்சு, பாஷகார சாட்சிய விஷயத்தான் இப்ப சேவிச்சுட்டு இருக்கோம். இது எவ்வளவு நமக்கு பாக்கியம், இது இந்த பாக்கியம் தான் நமக்கு கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்குமான்னு. அது ஒரு ஸ்ரீ சக்தி சிவாஷகார சாட்சிய விஷயத்தினுடைய சம்பந்தமானது தேவியம் சாய்க்கிறது. சிவாஷகாரருடைய எம்பெருமானார் திருவுள்ளத்தை சுவாமி தேசியனால்தான் அறிய முடியும். சுவாமி தேசியனுடைய திருவுள்ளம் எப்படி இருக்குன்னாக்க முழுக்க முழுக்க இந்த சத்தியகாலம்பி பாஷ்யம் ஒன்றியோ அதை சொல்லிட்டு இருக்க, சத்தியகாலம்பி பாஷ்யம் நீ மித்திய காலம்பியா நீ சொல்லிட்டு இருக்க, பொய் பொய்யு நீ சொல்லிட்டு இருக்க,
எம்பெருமானாரோ சத்தியகாரந்தியாச அச்சிருக்காரு முதல் ஸ்லோகத்திலேயே அவர் சொல்லியாச்சு. அந்த அரியவண சாராவளி முதல் ஸ்லோகத்திலேயே இது சொல்லியிருக்காரு. அதனால எல்லா இடத்துலையும் இதுதான் முக்கியம். அதனால எம்பெருமானாருடைய விஷயம் அத்தனையும் அறிஞ்சின்றவர் சுவாமி தேசிகன் தான். அப்படி அறிஞ்சின்றதுனாலதான் நம்மளால அனைத்தையும் ஒரு தோஷம் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் எல்லாத்துக்கும் நமக்கு ஞானம் வருது. இல்லாத போனாக்கா நமக்கு ஞானம் நிச்சயம் வரவே வராது. இதை நாம சொன்னா தப்பு. அனந்த கிருஷ்ணசாஸ்திரிகள் சுதபூஷணம் எழுதினார். அதுல என்ன பண்றக்க அவரே எழுதுறார் தேசிகன் சதூஷ். அதுக்கு சததூஷணிக்கு அவர் பதில் எழுதினார் சதபூஷணின்னு. அதுக்கு நிறைய பதிலாம் எழுதிட்டோம். உத்தம சுவாமி பரமார்த்த பூஷணம்லாம் எழுதினார் எல்லாம் இருக்கட்டும். அதுல அவர் பூமிக்கு எழுதுறார் பேருக்கு தான் இது சததூஷணி. ஒவ்வொரு வாதத்திலையும் லட்சண தூஷணி இருக்கு இதுல. அதுவும் இந்த தேசிகன்றவர் எப்படிப்பட்டவர்னாக்க அவ சித்தாந்தத்துல ஒத்தருக்கொத்தர் எப்படி எப்படியோ மாத்தி மாத்தி சொல்றிருக்கலாம் ஆச்சாரியர்கள் எல்லாம் எல்லாத்தையும் சரிபடுத்தினவர் இவர் அப்படின்லாம் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்றா. சில அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம், யோஜனா பேதம் சொல்லுவோம். அந்த யோஜனா பேதங்களை ஒண்டிதான் தேசிகன் காமிச்சு அதையும் சமர்த்திச்சிருக்காரு எல்லா இடத்துலையும். நம்மளே இந்த அறிக்கையான சாராவில் சில இடத்துல எல்லாம் பார்த்துருக்கோம். அதனால இந்த விஷயத்த முழுக்க 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 சகிக்கிறார் சுவாமி. அதை நம்ம ஆனந்தமா சேவிச்சுட்டு இருக்கோம். இப்போ ரெண்டு நாள் முன்னாடி திரவஹீந்திரபுரம் ராஜகோபாலாச்சாரிய சுவாமி, அந்த சுவாமி திருமட்டம் ராஜகோபாலாச்சாரியன், அந்த சுவாமியினுடைய திருநஷத்தம் நடந்தது. அவர் சொல்வார் விஸ்வக்சேனோ யதிபதிரபூத் வேத்ரசாரஸ்திருதண்டா அப்படின்னு எதிராசிரியர் சகிக்கிறார் தேசிகன். அதுக்கு அர்த்தம் சாய்ப்பேனா அந்த சுவாமி எந்தரமான பெருமாள் நம்ம திருவேங்கமுடையா ஒரே களி கோலாகலம் ரொம்ப மோசமா இருக்கு, நீ போய் என்னுடைய சித்தாந்தத்தை சாதிச்சுட்டு வா அப்படின்னுட்டு. விஷ்வசேனருக்கோ பெருமாளை விட்டுட்டு பெரியவே மனசு வராதான். அவர் தான் எல்லாம் பார்த்து பண்ண சேனை முதலில் வழியோ அவர் மாட்டவே மாட்டேன்னு நேரம் எனக்கு என்ன தெரியும் என்ன தெரியும்னுட்டு. அதுக்கு பெருமாள் சொன்னேரா நீ போய் ஆரம்பிச்சுட்டு வந்துடும், என்னை பத்தி நானே சொன்ன நல்லா இருக்க சொல்லும், ஆனால் நீ போய் ஆரம்பிச்சுட்டு வந்துடும். நீ ஆரம்பிச்சுட்டேன்னாக்கா நான் என்ன பண்றேன் பின்னாடி நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு நேரம். அதனால எம்பெருமானார் ருஷக்சேனரா வந்தேறான். அவருடைய கையில இருந்த சாட்டையானது திருதண்டமா மாறிடுத்தான். மாறி இங்க வந்து பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானங்கள்லாம் பண்ணி நவ கிரந்தங்கள் நவரத்னங்கள் அதை அனுகிரகிச்சுட்டு அவர் போயிட்டார். 121 சத்திரம் அட்டகாசம் பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் பின்னாடி வந்த சுவாமி திருவேங்கடமுடையானே தேசிகனை அவதரிச்சேரம் அவதரிச்சு இங்க வந்து திருவேங்கட நாதரென்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து முன்மே நின்ற நோய்கள் தவிர்த்தரணை என்ற பிள்ளை இருந்தாதில்ல. அத மாதிரி அவதரிச்சு அத்தனை கிரந்தங்கள் எல்லாத்தையும் வச்சு வாத கிரந்தங்கள் எல்லாம் பண்ணி வாதிகள் எல்லாம் நிரசனம் பண்ணி பரமத போர் பண்ணி நம்ம சம்பிரதாயத்தை அப்படி காப்பாற்றி போயிட்டவர் சுவாமி தேசிகன். அதனால எம்பெருமானாருடைய திருவுள்ளத்தை முழுக்க முழுக்க அறிந்து எல்லாம் பண்றதுன்றது சுவாமி தேசிகனால்தான் முடியும். அந்த ஸ்ரீசக்தியை நீங்க சேவிக்கணும். அதுல ஜீவன் முக்தி, ஜீவன் முக்தி வாதத்தை இங்க கண்டனம் பண்றார். முதல் ஸ்லோகத்திலே இருந்தது இந்த அரியணத்துல. இப்ப என்ன விசேஷமாவே பரியாசமானி கண்டனம் பண்றார். அது பாஷிகார சாட்சி விஷயம்தான், அது கண்டனம் பண்றாரு. அப்படிப்பட்ட கிரந்தத்தை சேவிக்கிறது வந்து எவ்வளவு ஆனந்தம். அதனால எப்படி சொன்னாலும் சரி ஜீவன் முக்தி வாதம்ன்றது உங்களுக்கு வரவே வராது. இல்லாத விஷயத்தை வீணா கற்பிக்கிறது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை அதை அனுகிரகிக்கிற ஸ்லோகத்தை இப்போ ஸ்லோகம் சேவிக்கலாம். தத்வஜானேன பந்த கில கலபி புரா நோத்ரமேனேத்யசாரம் மாதா பந்தியேதி வத்தி சுவச்சன விஹதி ஜீவதோ முக்திவாதே முக்தஸ்சேத் தத்வபோதாத் தனுபிருதிஹ ததா தத்வவித் நைவ துக்கேத் நித்யா துக்கம் ததா சே கதய தவ கதா தஸ்ய சத்யத்வமிஷ்டம்.
முதல் வரியினால அவருடைய பட்சத்தை சொல்லி அசாரம்னு கண்டனம் பண்ற. தத்துவஞானின தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி முதலான மகா வாக்கியங்கள் அவர் சொல்றார். அந்த மாதிரி வாக்கியங்கள்னால வந்த தத்துவஞானம், அந்த ஞானத்தினால வந்தக புறா கலஞ்சிக்கல, இந்த உடம்பு இருக்கச்சே ஞானத்தை வாங்கிட்டான் ஆச்சாரியர்கிட்ட ஞானம் வந்தது. வந்த உடனேயே அவனுக்கு பந்தம் இருக்கு பாருங்க, சம்சார பந்தம், அது போயிடுத்தே கணதி, அது போயிடுத்தது. அப்படி போயிடவே நான் உத்கிரமையினேன், இந்த உடம்புலிருந்து விடுபட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த உடம்புலிருந்து கிளம்பி ஒரு தேதவிசேடத்துக்கு போனாதான் இவனுக்கு மோஷம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, உத்கிரமையினே உத்கிராந்தி, இந்த உடம்புலிருந்து கிளம்பினாதான் மோட்சம். அதுவும் ஆதிவாயு காலத்துக்கிட்டு போனோம், அவள் எழுந்துள்ள பண்ணிட்டு போய் ஏதோ பிரஜாநதி அங்கே திருத்தாமான்றது, அங்கே இந்த பரியங்கத்துக்கு எழுந்துள்ளது, இப்படி கிரமம்லாம் சொல்லி சொல்றது வேண்டாமே. ஞானத்தினாலேயே மோட்சம் வந்துடுத்து, அதனால அவனுக்கு ஜீவன் முக்தி வந்துடுத்து. ஆகனால உத்கிராந்தியை கொண்டு ஜீவன் முக்தி வருதுன்னு நீ சொல்ல வேண்டாம் அப்படி நம்ம ஆட்சேபித்தா. இது அசாரம், இது அசாரம், இது வந்து சாரமானது இல்லை, தோஷமற்றது. தோஷமற்றத நீ சொல்லணும், அது இல்லை சாரமற்றது அசாரம். தோஷமற்றத நாங்க சொல்ல போறோம் இப்போ, நீ சொல்றதெல்லாம் அசாரமா சொல்ற. அதனால என்ன உத்கிரமையின, உத்கிரமையின உத்கிராந்தியினாலதான் வரும்ன்றது வேண்டாம் அப்படின்னு சொன்னையானாக்க இது அசாரம், அது சாரமற்றது, தவறான வாதம் அது. ஏன்னா ஜீவத்தக முக்திவாதே ஜீவனுக்கு ஒருத்தன் ஜீவிச்சுட்டு இருக்கான் அவனுக்கே மோட்சம் வந்துடுறது அப்படின்னு நீ சொன்னையானாக்க மாதா வந்தியேதி வசுஹி, மாதா வந்தியா என்னுடைய தாயா மலடி அப்படிங்கிற வசன மாதிரி ஸ்வவசன விஹதி, உன்னுடைய வாக்கு உனக்கே விரோதமா இருக்குது, உன்னுடைய வாக்கு உனக்கே விரோதம். ஏன்னா ஜீவனன்றது வேற மோக்ஷன்றது வேற. இந்த உடம்பு இருக்கு பாருங்க, பிராகிருதமான உடம்பு, அந்த உடம்போட இருக்கிறது தான் ஜீவனம். மோக்ஷம் என்ன, அந்த பிராகிருதமான உடம்பை விட்டுட்டு அதிலிருந்து விடுதல் அடையணும். அதுதான் உங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்கான்னு தெரியாது, எங்க தாயாருக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்தது, வந்து 97 ஆபரேஷன் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 3 ரொம்ப அள்ளாடினோம், ஆகாரம் கிடையாது, ஒண்ணுமே இல்லை, எதையும் சாப்பிட முடியல, என்னென்னவோ அள்ளாடும். இப்படி அள்ளாடிட்டு இருக்கிற சமயத்துல 2001 எங்க தாயார் பறவை பிடிச்சிட்டார். அந்த பறவைக்கு முன்னாடி வரைந்து நாங்க எப்படி பார்த்திருந்தோம், எங்க அம்மா முஞ்சில்லாம் 63 என்னவோ கேடு தட்டி இதெல்லாம் சுருங்கி போய் முஞ்செல்லாம் ரொம்ப அழகா இருப்பார், அந்த அழகெல்லாம் போய் எல்லாம் இதான்னு அழட்டாங்க அம்மா. ஆனால் அவ பறவை பயிற்சி அவ மூஞ்ச பார்த்தோம், பறவை பயிற்சி அட நாங்க போய் பார்க்கறோம். அப்போ என் தாயாருடைய முகத்துல அந்த சுருக்கள்லாம் ஒண்ணுமே காணும், எதுவுமே இல்லை. அது எப்படி இருந்ததுன்னாக்க, அப்பாடி இந்த உடம்புல நான் கிளம்பிட்டேன் பார், இந்த உடம்பு எனக்கு வந்து இந்த இத்தனால நான் கஷ்டப்பட்டனோ அந்த கஷ்டம் எல்லாம் எனக்கு ரிலீவ் ஆயிடுச்சு, கஷ்டத்துல இருந்து எனக்கு ரிலீஃப் கிடைச்சிடுச்சு அப்படின்றத காமிக்கிற மாதிரி எங்க தயார் இருந்தார். அதே மாதிரி எங்க அத்திம்பேருங்க அக்கா அத்துக்கா, அவருக்கு வந்து பிரெயின் டியூமர் வந்து ஆபரேஷன் பண்ணணும், அது பரியந்தான் அவர் உடம்பு அப்படி இருந்தது. பறவை போயிச்ச உடனே போய் பாக்குறேன், அந்த அதுக்கு முன்னாடி நாள் பரியந்தம் எப்படிலாம் இருந்தது மூஞ்சி உடம்பெல்லாம், அதெல்லாம் போயிடுது. இந்த பாருங்க, இந்த உடம்பை விட்டு கிளம்பியாக்க ஒரு ரிலீஃப் இருக்கும் இல்லையோ, ஒரு துக்கம் வரைச்ச அந்த துக்கத்தை விட்டு நம்ம விலகினோம்னு சொன்ன துக்கம் நமக்கு போச்சுன்னாக்க ஒரு சந்தோஷம் இருக்கு மனசுல.
அதனுடைய பிரகாசமே நம்ம மஞ்சள் வரும். அது அத மாதிரி இவா வந்து இந்த உடம்புல கஷ்டப்பட்டு இருந்த பரியந்தம் அந்த உடம்புல உபத்திரம் வந்தது. இவா பிராணன் இவா இருந்து கிளம்பி போயிட்டா பாருங்க. அப்ப அந்த உடம்பு பார்க்கச்ச அது எப்படி இருந்ததுன்னாக்க விளையோடு அது மாதிரி இருந்தது. ஒரு நிவர்த்தி, ஒரு நிம்மதி அந்த மூஞ்சில் அப்படியே தெரிஞ்சது. இத்தனைக்கும் அந்த முகம் இருக்கு. இந்த உடம்புக்கே அப்படின்னாக்கா இந்த உடம்பை விட்டுட்டு ஒருத்தன் கிளம்புறான், அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம். இது ஒரு சிறை. இந்த சிறையில இருக்கிற உடம்பு நம்ம இருக்கோம், இந்த சிறை தான் உடம்பு. இது உள்ள மாற்றி முழிக்கிறோம். இதுல இருந்து கிளம்பினோம்னாக்கா அப்ப அந்த சிறையில இருந்து வெளில வந்தா எல்லாருக்கும் ஒரு சுதந்திரம் கிடைச்சதுன்னு திருப்தி இருக்குமே, அந்த திருப்தி வரும். அதனால ஜீவனம் முக்தி ரெண்டும் பரஸ்பர விருத்தம். பரஸ்பர விருத்தத்தை ஒரே சமயத்துல நீ சொல்ற பாரு. அது எப்படி இருக்குன்னாக்கா மாதா வந்தியேசி வசு, தாயா மலடி அப்படிங்கிற மாதிரி நீ சொல்ற. அது சோவச்சன விகதி, உன்னுடைய வாக்குக்கு விகதி விரோதம். உன்னுடைய வாக்குக்கே உனக்கு ஒரு விருத்தமா இருக்குது, பரஸ்பர விருத்தமான விஷயத்தை நீ சொல்ற அப்படின்னு பிரயாசம் பண்ற. அடுத்தது தத்துவபோதாது முக்தேத்து தனு பிரது, தனு தனுன்னா உடம்பு, தனு பிரதுன்னா உடம்பை பறிக்கிறவன், உடம்பை தரிச்சுட்டு இருக்கான். இதோ நாம எல்லாம் உடம்பை தரிச்சுட்டு இருக்கோம். ஈக இங்கேயே இந்த சம்சாரத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே இந்த பிராகிருதமான பிரகிருதி மண்டலத்திலேயே தனு பிரது உடம்போட சேர்ந்த ஜீவனானவன் தத்துவபோதாத்து ஞானம் வந்துடுச்சு. தத்துவசி இது மாதிரி வாக்கியங்கள்லாம் கேட்டு ஆச்சாரியால் உபதேசம் பண்ணி அதனால ஞானம் வந்துடுச்சு. அந்த ஞானத்தினால முக்தஸ்தே அவன் முக்தன் ஆயிட்டான். அப்ப ஜீவன் முக்தன்னு சொல்றியா? அப்படி சொன்னாக்க ததா அப்போ ஜீவன் முக்தன் ஆன உன்ன தத்துவவித்து நைஷ துக்கே, தத்துவவித்து தத்துவத்தை அறிந்து கொண்டவன் நைஷ துக்கியத்து அவனுக்கு துக்கமே வரக்கூடாது. துக்கமே நைஷ துக்கிய அவன் துக்கமே படமாட்டான் அவன். இரண்டாவது பாடமும் இருக்கு தத்பரம், அதன் பிறகு நைவ துக்கிய இந்த ஞானம் வந்துருத்தோம்னாக்க அதன் பிறகு இவன் துக்கத்தையே அனுபவிக்க கூடாது, ஏன்னா முக்தன் ஆயிட்டானே. அதனால நைவ துக்கிய நீங்க ஒண்ணு துக்கப்படலையா? நீங்க பிரபத்தி பண்ணிட்டீங்கோ, ஏன் உபாசனம் பண்றீங்க, அப்பவும் துக்கப்படுறீங்க, வாசம் தான். நாங்க உண்மையா ஒத்துன்னு இருக்குமே இந்த உடம்பு, உடம்பு இது உண்மையான உடம்பு தானே. நான் பிரபத்தி பண்ணிட்டேன், அதுபோது நான் கீழே வந்தேன்னு அடிபடாதான், அடிபட்டா எனக்கு கை வலிக்குமே, அதனால கை வலிக்கிறதுன்னு நான் சொல்றேன். துக்கம் என்னது உண்மையானது, ஏன்னா கர்ம பந்தம் எனக்கு போகலையே. நீயோ பொய் தானே சொல்லிட்டு இருக்க, பொய்யான உடம்பு பொய்யான ஜீவனம் அது ஞானத்தினாலதான் போகும். பொய் ஞான பாத்தியம் என்னைக்கும் பாஷையார் எல்லாருமே ஒத்துன்றது, பொய்ங்கிறது நித்யான்றது ஞானத்தினால போயிடுது. ஆனா இந்த கர்மா, இந்த கர்மாவனால வந்த உடம்பு அப்படிங்கிறது ஞானத்தினாலலாம் போகவே போகாது, ஞானத்தினால அது போகவே போகாது. வேற எதனால போகும்னு ஒரு உபாயத்தை அனுப்பிச்சாதான் போகும். அதனால எங்க சித்தாந்தத்துல ஒட்டி வரும், ஆனா உங்க சித்தாந்தத்தை அது ஒட்டி வராது. அதனால அப்ப துக்கமே படக்கூடாது, இவன் துக்கப்பட மாட்டான் முக்தனா இருந்தான்னாக்க, ஆனா துக்கப்படுறான். அதனால அதுக்கு நீ என்ன பத்தி சொல்வ? இல்ல இல்ல, சதா துக்கம் மித்தியாச்சே, ஜீவன் முக்தி தசை வரைச்சே அவனுக்கு துக்கம் வர்றது உண்மைதான், ஆனா அந்த துக்கம் பொய் தான், பொய்யான துக்கம். அதனால அதுக்கு ஒன்றும் இது கிடையாது, இதுவும் அதனால விபரீதமான பலன் எதுவும் வராது. பொய்யான துக்கம் தானே அப்படின்னு நீ சொன்னியானாக்க சதா துக்கம் மித்தியாச்சே, நீ பொய் அப்படின்னு சொல்றியா? அப்படி சொன்னா கதைய நீயே சொல்லு. தவ ஒன்னு சித்தாந்தத்துல உன் மதத்துல சசிய அந்த துக்கத்துக்கு கதா சத்தியத்துவம் இஷ்டம், கதா எப்பொழுது சத்தியத்துவம் துக்கமானது உண்மையா இருக்கு அப்படின்னு எப்போ உனக்கு இஷ்டமாச்சு?
எப்பவுமே நீ இஷ்டப்படல, எப்பொழுதுமே நீ என்ன சொல்ற, எல்லாமே பொய் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்க. பிரபஞ்சமும் பொய், ஜீவனும் பொய், அவனுடைய துக்கம் சுகம் எல்லாம் பொய். பொய்யான துக்கத்தை பொய்யான பிரபஞ்சத்துல பொய்யான ஜீவன் பொய்யா அனுபவிச்சுட்டு இருக்கான்னு நீ சொல்லணும். அது அத்தனையும் ஞானத்தினால எல்லாம் போயிடுத்துன்னு சொல்லணும். ஆனா போகலையே, எல்லாருமே அனுபவிச்சுதான் இருக்கும். இப்படி அனுபவிக்கிறதுனால இத போய் எப்பொழுதும் இருக்குன்னு சொல்றது தப்பு இல்லையா? அல்லது அந்த துக்கத்தை போய் பொய்யான துக்கம் நீ சொல்றியே, எல்லாமே உனக்கு துக்கம் எல்லாமே பொய் தானே, துக்கம் உண்டியா உனக்கு பொய்? எப்பொழுதுமே எல்லாமே உனக்கு பொய், எதுவுமே நீ சத்தியம்னு ஒத்துக்கல. பரமாத்மா அப்படிதான் நீ சத்தியம்னு ஒத்துன்னு இருக்க, வேற எதையுமே நீ சத்தியம்னு ஒத்துக்கலையே. வேற எதையுமே சத்தியம் நீ ஒத்துக்காத சமயத்துல இத்த ஒண்டி ஒத்துன்ற போறியாண்ணா, இந்த இப்ப மாத்திரம் பொய், அப்ப அது உண்மையை நான் ஒத்துண்ட. அதனால துக்கம்ங்கிறது உன் சித்தாந்தத்தை எப்பொழுதும் பொய் தான். பொய்யான இதுவான போயிட்டதுனால அந்த துக்கம் உடனே போயிடணும். உன் சித்தாந்த பிரகாரம் ஜீவன் முக்தி வந்துருத்துன்னு அந்த ஞானத்தினால பொய்யான துக்கங்கள்லாம் போயிடணும். போயிட்டு அவன் ஆனந்தத்தை தான் அனுபவிக்கணும். அங்க போனாக்க ஆனந்தத்தை தான் அனுபவிப்பான். மோஷதசியில ஆனந்த சுரூபம் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு நீயும் சொல்ற, நானும் சொல்றேன். அது இங்கேயே அனுபவிக்கணும். ஆனா அனுபவிக்கல, அனுபவிக்காதனாலேயே தெரியறது இந்த முழுக்க 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 நீங்க சொல்றதெல்லாம் எதுவுமே எடுபடாது, எதுவும் சரியில்லை. அதனால ஜீவன் முக்திவாதம்ன்றது மிக 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 தவறானது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சேர்க்கிற ஸ்ரீபாஷ்யத்துல சமன்மையாதிகரணத்துல அது சாதிச்சிருக்க. அதெல்லாம் இங்க வந்ததுன்னா அங்க வந்து தேவை பண்ணிருக்காரு. அதனால இந்த ஸ்லோகத்தினால ஜீவன் முக்திவாதத்தை கண்டனம் பண்றாரு. இப்போ ஸ்லோகத்தை சொல்லிங்கோ. தத்வஜானேன பந்த கிள கலசி புரா நோக்ரமே நேத்தியசாரம் மாதா வந்தியேதி வத்தி ஸ்வவசன விஹதி ஜீவதோ முக்திவாதே முக்தஸ்தே தத்வபோதாத் தனுபிரதிஹ ததா தத்துவவின்னைஷ துக்கேதே நித்யா துக்கம் ததா சே கதய தவ கதா தஸ்ய சத்யத்வமிஷ்டம் கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.